வணக்கம், கொற்றவை பேசுகிறேன். நோ பிராடேக்கு ஒரு வீடியோ போட்டேன், அதுக்கப்புறம் அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான மனநிலையும் தேவையும் இப்போ தான் வந்திருக்கு. இன்றைக்கி நான் வந்து ஒரு தமிழ் ரேடியோ கேட்டுட்டு ட்ரைவ் பண்ணிகிட்ருந்தேன். அப்போது ஒரு நிகழ்ச்சியில் பொதுமக்கள் கருத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்ஜே வந்து சில பேர்கிட்ட கேள்வி கேட்டுட்ருந்தாரு. அது வந்து இந்த வடநாட்டு தொழிலாளர்கள்லாம் தமிழ்நாட்டில் வந்து வேலை செய்கிறது குறித்தும் தமிழ்நாட்டில் இந்தி பேசுகிறது இல்லைங்கிறத பற்றியெல்லாம் கருத்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. அது வழக்கமாக எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியும்ல, என்னமோ தமிழர்கள் வந்து எந்த மொழியும் கற்றுக்க தயாராக இல்லைங்கிற துணியில் பேசும்போது நம்மளுக்கு கோவம் வராமல் இருக்குமா? எனக்கு கோவம் வந்துச்சு, அதனால் அதை பற்றி பேசலான் இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ அந்த மொழிக்கு எதிரானவங்களா நாம அப்படின்றத தெளிவுபடுத்துறது. ரெண்டாவது கருத்து, தமிழ்நாட்டு கூலி தொழிலாளிகள் வெர்சஸ் வடநாட்டு கூலி தொழிலாளிகள் பத்தி இங்க என்ன பேசுறாங்க, அதுக்கு என்னுடைய பதில் என்னங்கிறது ரெண்டாவது வீடியோவா இருக்கும், பாருங்க. ஸோ இப்போ வந்து அந்த கருத்தை சொன்ன மனிதர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, பொதுவாக இது அவர் கருத்துல நிறைய பேர் சொல்றதான், பொதுவாக வந்து மற்ற மாநிலங்கள்ல வந்து எல்லாரும் ரொம்ப திறந்த மனதோடு இருக்காங்க, எல்லா மொழியும் கற்றுக்க தயாராக இருக்காங்க. பொதுவாக எல்லா மாநிலங்கள்லேயும் வந்து ஹிந்தி வந்து நல்லா பேசுகிறாங்க, பட் இங்கே வந்து ஹிந்தி கற்றுக்கவே விடாத அளவுக்கு நாம் வந்து ஒரு மொழிக்கு எதிராக இருக்கோம், இறுக்கமாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாயையை இவங்க ஏற்படுத்துகிறாங்க. அது உண்மை கிடையாது. யாரும் வந்து எந்த மொழிக்கும் எதிரானவங்க கிடையாது. மொழி திணிப்பிற்கும் மொழி அதிகாரத்திற்கும் ஒற்றை தேசியமாக்க பார்க்கறதுக்கும், இது இந்தியாங்கிறது வந்து பன்மைத்துவம் நிறைந்த நாடு, ஆனால் அதில் வந்து ஹிந்தி மட்டுமே ஆட்சி மொழி, ஹிந்தி மட்டுமே வந்து சிறந்த மொழி அப்படின்னு சொல்லி திணிக்கிறதுக்கு தான் நம்ம எதிரானவங்க. நம்ம பிள்ளைங்க ஹிந்தி படிக்க வேண்டிய தேவை இருந்துச்சுன்னா நம்ம படிக்க வைக்க போகிறோம், ஆனால் அதை கட்டாய பாடமாக்கி அதை ஸ்கூல் வழியாக ஹிந்தி ஆதிக்கத்திற்கு வழிவகுக்கிற அந்த அதிகார போக்கத்தான் நம்ம எதிர்க்கிறோம் இல்லையா? எப்படி நாம் வந்து மற்ற மொழிகளை இப்போ காலேஜ்லலாம் போனால் கூட நம்மளுக்கு வந்து ஜெர்மன், ஃப்ரென்ச், ஸ்பானிஷ் என்னென்னமோ இருக்குது, நம்மளுக்கு விருப்பம் இருந்தால் நாம் அந்த லாங்குவேஜை கற்றுக்க போகிறோம். ஆனால் அதை வந்து நீங்கள் படித்தே ஆகணும் அப்படின்னு திணிக்கிற அதிகாரம் இங்கே யாருக்குமே கிடையாது. அதனால் வந்து இந்த அதிகாரத்திற்கு எதிரான இந்த செயல்பாடுங்கிறத புரிஞ்சுக்காம இங்கேயே நம்ம நாட்டிலே நிறைய தமிழர்கள் வந்து கண்டிப்பாக அவர்களுடைய சாதி மனநிலை அப்படி தான் செயல்படும். அவங்க எப்படி இதை வந்து திரிக்கிறாங்க அப்படின்னா, இவங்கெல்லாம் வந்து எதையும் கற்றுக்கிறதுக்கு வந்து தயாராகவே இல்லை, எல்லாம் இந்த திராவிட அரசியல் பேசிட்டு இப்படி இருப்பாங்க, இல்லை தமிழ் தேசிய அரசியலை பேசிட்டு இப்படி வந்து தமிழ்நாட்டு மக்களை வளர விடாமல் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்த ட்ரை பண்ணுறாங்க. அது உண்மையே கிடையாது. எல்லா நாடுகள்லையும் உலகெங்கிலும் அவங்கவுங்க தாய்மொழிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, தாய்மொழி வழியாகத்தான் கல்வியும் கொடுக்குறாங்க. ஆனால் நாம் இங்கே ஆங்கிலத்தை ஏற்றுக்கிட்டோம், சரி உலகெங்கிலும் போகும்போது அது ஒரு பொதுமொழியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தை ஏற்றுக்கிட்டோம். மற்ற மொழிகளை கற்றுக்கிறது அவங்கவுங்களுடைய தேர்வாக தான் இருக்க முடியுமே தவிர அதை யாரும் திணிக்க முடியாது. ஏன்னா அது வெறும் மொழி கற்றுக்கிற பிரச்சனை கிடையாது இங்கே, இது மற்ற மொழிகளை அழித்தொழிப்பதற்கான அரசியல் அதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற உண்மை தெரியணும் அப்படின்னா, மாற்று அரசியல் பேசுகிறவங்க என்ன பேசுகிறாங்கங்கிறத இந்த பொது புத்தியில் உள்ளவங்க வந்து பார்க்க ஆரம்பிக்கணும். ஸோ இந்த திணிப்புக்கு நாங்கள் எதிராகத்தான் கடைசி வரைக்கும் இருக்க போகிறோம். அதனால் வந்து வட மொழி பேசுகிறவங்க பார்த்தீங்கன்னா தமிழ் கற்றுக்குறாங்க அப்படின்னா அவங்க தமிழ்நாட்டில் வேலை செய்ய வந்தால் அவங்க தமிழ் கற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதே மாதிரி நாம் மற்ற மாநிலங்களுக்கு போனால் தேவைப்பட்டால் அந்த மொழியை கற்றுக்கலாம், அதையே ஹிந்தி தான் கற்றுக்கணும். நான் வந்து குஜராத்துக்கு போனால் தேவைப்பட்டால் குஜராத்தி மொழி பேச கற்றுக்கிறேன், இல்லை வேறு ஒரு மாநிலத்துக்கு போனால் அந்த மாநில மொழியை பேச கற்றுக்கிறேன், இல்லை எனக்கு வாய்ப்பு இருந்து நான் வந்து ஸ்பெயின் எங்கேயாவது போனால் ஸ்பானிஷ் கூட நான் கற்றுப்பேன். அது என்னுடைய தேர்வாக இருக்கணும். மொழி திணிக்கிறத வந்து நியாயப்படுத்தாதீங்க. நாம் வந்து எந்த மொழிக்கும் அல்லது மொழி பேசுபவர்களுக்கும் எதிரானவர்கள் கிடையாது. அந்த மொழியோட ஒரு சாதிய அரசியலும் சேர்ந்து செயல்படுதுங்கிறத இது மாதிரி நபர்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இது மாதிரி ஆதிக்கத்துக்கு தான் நாம் எதிராக இருக்கிறோம். புரிஞ்சுதான்?